ஹாய் மீவர்ஸ், இன்றைக்கி ஜூலை 28 சீரகடிக்கு ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ரோகிணி ரொம்ப பயந்து போயே இருக்காங்கள்ல, என்ன செய்கிறதுன்னு சொல்லி தெரியாமல். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, விஜய்கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க, என்ன கோயிலில் கல்யாணம் நடத்திட்டீங்க, மண்டபத்தில் வைப்பீங்கன்னு பார்த்தோம் அப்படின்னோடனே, இல்லை அவனோட ராசிக்கு கோயிலில் தான் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, ஃபஸ்ட்டு கல்யாணமே அப்போ நீங்கள் கோயிலில் நடத்திருந்தால் நடந்திருக்கும் போல் அப்படின்னோடனே, இப்போ ரோகிணி அவங்க விஜயாவுக்கு கோபமாக வருது. அப்புறமா பார்வதி வந்து நீங்கள் அங்கே போய் டீ குடிங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. அப்போ ஐயர் வந்து மீனா வந்து திட்டுறாரு, நீ எல்லா கல்யாணத்துக்கும் முன்னாடி நிற்பேன், உன் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் எங்கே போனவங்க, அத்தை அரை மணி நேரமாக கோலம் போடுறாங்க, போடவே தெரில, நீ வந்து போடு அப்படின்னோடனே, இப்போ விஜயாவோட வந்து ஏன் எனக்கு போட தெரியாது, நீங்கள் போட்டால் தான் பார்த்துடலன்னொன்னே, நீங்கள் புள்ளி வச்ச நேரத்தில் அவள் கோலமே போட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா விஜய் அப்படியே கோவத்திலே நிற்கிறாங்க. மீனா வந்து வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ரோகிணி வந்து எப்படியும் நான் வந்து மனோஜுக்கிட்ட பேசியே தீர்வேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இவங்க வந்து ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டே இருக்காங்க, மனோஜ் வந்து காமெடி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நான் போய் சுகர் டேப்லெட் வாங்கிட்டு வரணும், ஏன்னா நீ பேசுகிறதுல என்னோடய சுகர் அளவு கூடிடலன்னொடனே, பக்கத்துலேருந்து அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொல்கிற விஷயத்தை கேட்டு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் தாண்டி வரப்போது, மொதல் அதுக்கு டேப்லெட் வாங்க சொல்ல அப்படி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறமா ரோகிணி பேசுகிறதுக்குள்ளே யாரோ கதவு, விஜயை வந்து கதவு தட்டுறாங்க. அப்போ ரோகிணி வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. விஜயை வந்து சாரி அதெல்லாம் கொடுத்துட்டு சீக்கிரம் ரெடி ஆகுமா, டைம் ஆயிடுச்சு, ஃப்ரெண்டை ரெடி பண்ணி விடுன்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, முத்துவக்கான்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லி மீனாவை ஃபோன் பண்ண சொல்கிறாரு. மீனா பேசும்போது, அவன் அங்கே வந்துட்டானா, கல்யாணம் பொண்ணு வந்துருச்சா, அப்போ கல்யாணம் நடந்துருமா அப்படி சொல்லிட்டு முத்து கேட்டுட்டு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, ரோகிணியோட அம்மா ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி ரொம்ப கோபமாக அவங்க அம்மா கத்தி விட்டுருந்தாங்க, ஒன்றால் தான் 17 வயசில் ஒரு வயசான பணக்காரனுக்கு எனக்கு கட்டி கொடுத்து இப்போ பாரு என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, ஒன்று வராத வராதன்னு சொன்னால் நீ கேட்டியா, நீ வந்துட்டு போனதுலேருந்து இங்கே ஒரே பிரச்சனைன்னு சொல்லி அவங்க அம்மாவையும் திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ரோகிணி. இப்போ இவங்க ஃப்ரெண்டு போய் மனோஜை போய் கூட்டிகிட்டு வர போகிறாங்க, ரோகிணி வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அங்கேயே விஜயா வந்துடுறாங்க, வந்து நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னொடனே, இல்லை இவர் ரெடி ஆகிட்டாரான்னு பார்த்துட்டு வந்தேன்னு பார்க்குறதுக்கு வந்தேன்னொடனே, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டை அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்போது இவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மறுபடியும் மீனா வந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க, நம்ம எதுனாச்சும் கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு. அவனை 20 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு ஓடிட்டு, அதுவே அவனுக்கு பெரிய கிஃப்ட்டு தான், அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, ரவி மாலையை வாங்க வரும்போது சீதாவும் ரவியும் போய் ரெண்டு பேருமா பேசுகிறத பார்த்து மீனாவோட அம்மாவுக்கு வந்து ஒரு இதாகவே இருக்குது, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதோடய என்னோடய எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு, நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரோகிணி வந்து மறுபடியும் கால் பண்ணுறாங்க. அவங்க மனோஜ் கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நேற்றுள்ள ப்ரொமோஷன் தான் இந்த மாதிரி, எனக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கிறான் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.